நடிகர் சித்தார்த் நடித்துள்ள சித்தா படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் கன்னட அமைப்பினர் ரகளையில் ஈடுபட்ட சம்பவத்திற்கு தாங்கள் பதிலடி கொடுத்தால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட நடிகர் படமும் ஓடாது என நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சித்தார்த் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் சித்தா சிறுமைக்கும் அவருடைய சித்தப்பாவிற்கும் இடையே நடக்கும் பாச போராட்டத்தை விவரிக்கும் இப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது. அதேபோன்று சித்தா படத்தை பார்த்த நடிகர் கமல்ஹாசன் சித்தார்த்தையும் படக்குழுவினரையும் வெகுவாக பாராட்டியிருந்தார். இதனிடையே நேற்று பெங்களூருவில் நடைபெற்ற சித்தா படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் புகுந்த கன்னட அமைப்பினர் காவிரி விவகாரத்தை காரணம் காட்டி சித்தார்த்தை பேச விடாமல் பிரச்சனை செய்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் கன்னடர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கன்னட இன வெறியர்களின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கன்னட நடிகர்கள் தமிழ் படங்களில் நடிப்பது இந்த இனவெறி கும்பலுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய துரைமுருகன் தாங்கள் பதில் கொடுக்க ஆரம்பித்தால் ஒரு கன்னட நடிகர்களின் படமும் தமிழ்நாட்டில் ஓடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.